அகரத்தின் அன்பான வணக்கங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி என்னும் ஊரில் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கும் குப்புடை நாயகி அம்மன் திருக்கோவிலுடைய தல வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த காரைக்குடி என்ற ஊரானது ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுப் பகுதியாக இருந்துள்ளது அந்த காட்டுப்பகுதியில் காரை மரங்கள் அதிகமாக இருந்துள்ளது இந்த காரை மரங்கள் மிகுந்த பகுதியில் மக்கள் காட்டை அழித்து அங்கு குடியேறியதால் இந்த ஊருக்கு காரைக்குடி என்ற ஊர் வந்ததாக சொல்லப்படுது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வசதியான வீட்டில் காட்டம்மன் கொப்புடையம்மன் என இரு சகோதரிகள் வாழ்ந்து வர்றாங்க நாட்கள் செல்லுது இரு சகோதரிகளுக்கும் திருமணமாகுது திருமணமான பின்பு இருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்து வர்றாங்க காட்டம்மனுக்கு வரிசையாக ஏழு குழந்தைகள் பிறக்குது ஆனால் கொப்புடையம்மனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததன் காரணமாக தன்னுடைய அக்கா குழந்தைகளையே தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் காட்டி வர்றாங்க கொப்புடையம்மன் இதன் காரணமாக அடிக்கடி தன் அக்கா வீடான காட்டம்மன் வீட்டுக்கு சென்று அந்த குழந்தைகளுக்கு கொழுக்கட்டை அதிரசம் போன்ற உணவு பண்டங்களை தானே தன் கையால் செய்து கொடுத்து வர்றாங்க ஆனால் அக்கா காட்டம்மனும் வேறு மாதிரி நினைக்க ஆரம்பித்து விடுறாங்க தன்னுடைய தங்கையை தன் தங்கை என்றும் பாராமல் அவளுடைய கண் முன்னாடியே அவளைப் பற்றி அவள் காது கேட்கும்படி தரக்குறைவான வார்த்தைகளால் பேச ஆரம்பிக்கிறாங்க மேலும் இவள் மலட்டுத்தன்மை கொண்டவள் இவள் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து வைத்தறிச்சல் படுகிறாள் மேலும் கண் திருஷ்டி ஏதாவது நம்முடைய குழந்தைகள் மீது பட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணிய காட்டம்மன் கொப்புடையம்மன் வரும்போதே தன்னுடைய பிள்ளைகளை அவளுக்கு தெரியாமல் மறைத்து வைத்து விடுகிறாள் கொப்புடையம்மன் தன் அக்காவிடம் வந்து குழந்தைகள் எங்கே என்று கேட்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழித்து அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்து விடுவாள் காட்டம்மன் இப்படி அடிக்கடி காட்டம்மன் தன் பிள்ளைகளை மறைத்து வைத்து விடுகிறார் இதையெல்லாம் கண்கூடாக பார்த்த கொப்புடை அம்மனுக்கு அப்போதுதான் புரிந்தது தன் அக்கா காட்டமன் தான் வரக்கூடாது தன்னுடைய குழந்தைகளை பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு என்ன சொல்வதென்றே தெரியாமல் சோகத்துடனும் கோபத்துடனும் ஒழித்து வைத்த பிள்ளைகளை கல்லாகி விடும்படி ஒரு சாபத்தை கொடுத்து விடுகிறார் கொப்புடை அம்மன் பின் அந்த ஏழு குழந்தைகளும் கல்லாகி போகிறாங்க பிறகு அங்கிருந்து கோபத்தோடு ஒரு இடத்திற்கு வந்து அந்த குழந்தைங்க மேல் இருந்த பாசத்தை போக்குவதற்காக கடும் தவம் ஒன்றை செய்கிறாள் கொப்புடையம்மன் பிறகு கொப்புடையம்மன் தவம் செய்த இடத்திலேயே தெய்வமாக மாறுறாங்க பிற்காலங்களில் அந்த இடத்துல ஒரு கோயிலை எழுப்பி கொப்புடையம்மனை தெய்வமாக சிலையை வைத்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பகுதி ஊர் மக்கள் அதே போல் பார்த்திங்கன்னா கொப்புடையம்மனுடைய அக்காவான காட்டம்மனுக்கும் செஞ்சி காட்டு பகுதியில் ஒரு கோவிலை அமைத்து அந்த ஊர் மக்கள் தெய்வமாக வணங்க ஆரம்பிக்கிறாங்க இதுதாங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி என்னும் ஊரில் காவல் தெய்வமாக அருள்வாளிக்கும் கொப்புடை நாயகி அம்மன் திருக்கோவிலுடைய தல வரலாறாகும் மேலும் இதே போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி